என்னதான் சொல்லுங்க, பள்ளி வாழ்க்கையும் கல்லூரி வாழ்க்கையும் என்றைக்குமே இனிப்பான நினைவுகள் தான். அப்படிப்பட்ட பள்ளி வாழ்க்கையின் காலை ஒளிர்கிறது. அம்மா நான் கிளம்புறேன். அம்மா பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா. எனக்குள்ளே ஓடுறது என்னன்னா, ஐயோ அவள் கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சு. என்னோட சைக்கிளை நான் வேகமாக மிதிச்சுக்கிட்டு நான் கிளம்புனேன். ரெண்டு தெரு முடிஞ்சு மெயின் ரோடை தொடர வரைக்கும் என்னமோ பந்தயம் ஓட்டம் போல் நான் மிதித்தேன். கடைசியில் மெயின் ரோடு வந்தாச்சு. ஆனால் அவளை காணோம். திரும்பி பார்த்தேன். அவள் தோழிகளோடு என்னை கடந்து சென்றாள். அவள் கடக்கும்போது ஒரு கடை பார்வை என்ன பாப்பா. அந்த ஒரு பார்வைக்காக காலையிலும் மாலையிலும் நான் நிற்பது தொடர்ந்தது. அந்த 10ஆம் வகுப்பிலேயே படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே எளிதாக என்னுள் சென்று கொண்டிருந்தன. இத்தனைக்கும் அந்த பொண்ணு என் பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு தான். ஆனால் அவகிட்ட பேச முடியல. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலை. நாங்கள் இங்கே என் குடும்பத்தோடு கூடி வந்து 1 வருஷம் ஆகுது. எப்படியாவது அவகிட்ட பேசணும். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை. ஒருவேளை அவ இவன் தேர மாட்டான்னு நினச்சிருவாளோ, இல்லை இவங்கிட்ட பேசி என்ன ஆகப்போகுது. ஒன்றும் பெரிய வசதி இல்லை. ஸ்கூலுக்கு போகிறது கூட ஒரு பழைய சைக்கிள் தான். இப்படி ஏதாவது நினைப்பாளோன்னு எனக்குள்ளே தோணுது. ஆனால் அவளோ நல்ல வசதியான குடும்பம். அவள் வர சைக்கிளே அவளோட வசதியை சொல்லும். என் நண்பன் ஒரு முடிவோடு இருந்தான். மவனை இன்னைக்கு நீ அவகிட்ட பேசுகிற, நான் பார்க்குறேன்னு. டேய் சாயந்தரமாக பேசலாண்டா, இப்போ ஸ்கூலுக்கு நேரமாச்சுன்னு நான் சொல்கிறேன். போடா போ. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதை தான் நீயும் சொல்கிற, நானும் கேட்குறேன். இதுக்காக தான் அப்போவே சொன்னேன். அவள் வீட்டுக்கிட்ட குடி போகாத, அவகிட்ட உன்னால் பேச முடியாதுன்னு சொன்னேன்னு சொன்னான். நான் இல்லைடா, 6ஆம் வகுப்புலேருந்து பார்க்குறோம். ஆனால் பேசுனது தான் இல்லை. நீ பார்த்தியா, அவள் என்னையே ஒரு சிரிப்போட பார்க்குறா, என் ஃப்ரெண்டு. டேய் அவள் உன்னை மாதிரி ஒரு லூஸை பார்த்துருக்க மாட்டா போலன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஒரு நாள் மாலை பொழுது, மஞ்சு 1 நிமிஷம் இப்படி நான் கூப்பிடலைங்க, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான். அவ சொல்லு என்ன. ஒன்றும் இல்லை, இவன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமான்னு என் நண்பன் கோர்த்து விட்டான். அவளா, ஏன் அவனுக்கு பேச வராதா? நீ என்ன அவனுக்கு எடுப்பான்னு அவள் கேட்க, என் ஃப்ரெண்டா, டேய் கொஞ்சம் பேசி தொலடான்ட்டு போயிட்டான். நான் கிட்டக்க போகிறேன். அது வந்து, எப்படி இருக்க? இது நான். பார்த்தா எப்படி தெரியுது? இது அவ. அவள் கேட்டோன்னே எனக்கு வாயிலிருந்து வார்த்தை வரல, வெறும் காற்று மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். அது வந்து பின்னாடி என் நண்பன் நிற்கிறான். அவள் போய் 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நீ ஆரம்பிக்கிறது யாருக்காக ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்டான். என்னால் பேச முடியலடா. என்ன தான் தூரத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் கிட்டக்க வந்து பேசும்போது அந்த ஒரு பொறுமையே இருக்க மாட்டேங்குதுடா. எப்படி பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டேன். டேய் இது ஆவறதில்ல, பேசாமல் வா போகலான்னு என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டான். காலங்களும் நகர்ந்து அடுத்து கல்லூரி அடி எடுத்து வைத்த காலம். நான் அவளுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்தான். டேய் நீ இன்னும் திறந்தவே இல்லையாடான்னு. இல்லைடா, எனக்கு அவகிட்ட பேசுகிறத விட பேசினதுக்கப்புறம் அவள் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோவேன். அந்த வார்த்தையை அவள் சொல்லிட்டாலும் என்னால் தாங்கிக்க முடியாதுடா. என்னை என் போக்கில் விட்டுரு, நீ கண்டுக்காதன்னு சொல்லிட்டேன். அவனும் போயிட்டான். 2வது வருஷ படிப்பில் ஒரு நாள் அவளை பார்க்குறேன். பஸ் ஸ்டாண்டில் நல்லா மழை பெய்யுது. நான் அவகிட்ட போய் என்னங்க எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்குறேன். அவளா, என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. ஒரு பைக் வந்து நின்றுச்சு, அதில் அவள் ஏறி தொத்திக்கிட்டு போயிட்டா. ஆனால் 1 நிமிஷம் என் இதயமே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் என் நண்பன் சொன்னான், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நீ தான் கேட்கல. என்ன சொன்னேன் நான் கேட்க, இது ஆவறதில்லைன்னு சொன்னேன்ல, கேட்டியா நீன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல. காலங்கள் உருண்டோடியதுன்னு சொன்ன மாதிரி காலங்களும் போகுது. ஒரு நாள் அவளை அதே பஸ் ஸ்டாண்டில் நான் சந்திக்கிறேன். அப்போ என் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவள் எங்கேயோ போய்கிட்டு இருந்தா. அவள் என்னை பார்த்தோன்னு ஒரு சிறிய புன்னகை மட்டும் அவகிட்ட இருந்து போகலை. என்னை பார்த்தோன்னு கிட்டக்க வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா. நான் நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவள் ஒரு சலிப்போட, ஜஸ்ட் இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னா. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா. சொல்லுங்க, நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு கேட்டேன். அவள் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த பொண்ணோட அம்மா அதே ஹோட்டலில் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தோன்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தோன்னே என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. நானும் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அதை கேட்ட உடனே அவங்க அம்மா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, என்னாச்சும்மா ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டேன். உனக்கு தெரியாதா தம்பி, தெரியாதம்மா என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னது, என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்த 10வது நாள் பைக் ஆக்சிடெண்ட்டில் அவளோட கணவர் இறந்துட்டார். கொஞ்ச நாளில் அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அவர் இறந்தோன்னு அவரோட வியாபார நண்பர்கள் எல்லாம் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்துக்காக வீட்டை வித்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மஞ்சு வேலை பார்த்து தான்
அவளும் அவங்க அம்மாவும் வாழ்க்கை ஓட்டுறதா சொன்னாங்க. இதை கேட்டோன்னு நான் அவகிட்ட போய் பேசினேன், நீ என்னை தவறாக எடுத்துக்கலன்னா நான் உன்னை சொல்கிறேன், நான் இன்னும் உன்னை விரும்புகிறேன், உனக்கு என்னை பிடிச்சிருந்தா சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எதனாலும் சொல்லு, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. ஆனால் அவள் மனசுக்குள்ளே ஓடினதெல்லாம் நான் உன்னை விரும்பின காலத்தில் நீ என்கிட்ட சொல்லணும்னு நினச்ச வார்த்தையை இன்னைக்கு தான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கான பதில் என்கிட்ட இப்போ இல்லையேன்னு அவள் மனசில் நினச்சிருந்திருக்கா. அவள் தொடர்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுத்தா, ஆனால் அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. நான் பேச நினைக்கும் போது என்னால் பேச முடியல. ரொம்ப நாள் கழித்து பேசிய பேச்சு தான் என் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளியானது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்து இன்றைக்கி அவளும் நானும் எங்கள் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் அப்பா சம்மதிக்கலைனாலும் என் அம்மா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு விருப்பம் போல நீ செய், உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையட்டும்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ஒரே வீட்டில் இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட பேசலைனாலும் எங்கள் அம்மாவோட அன்பான ஆசீர்வாதத்தோட எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் படித்த பதிவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜித்.